நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile. ஸோ ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் சென்னை. இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க வரோம்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ஆர்டிக் ப்ளூ பண்டல் மாதிரி ஒரு ரெட் கலர் ஆர்டிக் ப்ளூ பண்டல் இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுக்கும். கேஷ் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட், அதனால் பார்த்திங்கன்னா யாருமே ஃப்ரீ ஃபயர் பார்த்திங்கன்னா விளையாட முடியாது ஓகேங்களா. அதாட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த அப்டேட்டில் என்னெல்லாம் வர போதுன்னு பார்த்திங்கன்னா அஞ்சு வீடியோ போட்டாச்சு. அந்த அஞ்சு வீடியோ பார்த்திங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒன் செகண்ட் நான் உங்கள் கேபி நம்பர் ஒன்று நான் வாங்க இந்த வீடியோவில் பேரலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து மெயின்டெனன்ஸ் அப்டேட்டு. அதனால் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணின்னு போட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் குறைப்பாங்க. அந்த மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்களால வந்து விளையாட முடியாது கேம் ஓகேங்களா. அண்ட் நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா சாரி நாளைக்கு ஒரு நாள் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி கூட அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் பார்த்திங்கன்னா அதிக டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணுங்க நினைக்கிறேன். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாலிடே வர பார்த்திங்கன்னா கேம் விளையாடாமல் கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்கும். அண்ட் போய் வெளியே போய் நல்ல காத்தோட்டமாக விளையாடுங்க ஓகேங்களா. அதுவும் பார்த்திங்கன்னா நல்லது தான் ஓகேங்களா. அப்படி போய் பார்த்திங்கன்னா நாளைக்கு விளையாடுங்க, டைம் போகிறது தெரியாது ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் விளையாண்டா டைம் போகிறதே தெரியாது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஒரு அப்டேட் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த டைமை பார்த்திங்கன்னா தள்ளி கொண்டு போயிடலாம். என்ன ஒரு 450 MP இல்லை 500 MP பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்டேட் வரும். அண்ட் ஃப்ரீ ஃபயர் பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அண்ட் 1 GB 2 GB ரேம் பிளேயர்ஸ்க்குலாம் ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அப்டேட்டு, சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ அப்டேட் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம 5 வீடியோ போட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 6 வீடியோ தான். இதுலேயும் பார்த்திங்கன்னா மெயினான அப்டேட்ஸ் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெயினான அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாபி எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாகின் ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும். அண்ட் லாபி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா. அதாட்டு பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸிங் கோட் மாதிரி தான் இருக்கும். ஏன் ப்ரோ பாக்ஸிங் கோட் மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அடுத்த கொலாபரேஷனே பார்த்திங்கன்னா கேபோ அந்த ஒரு பாக்ஸிங் தான் ஓகேங்களா. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்படி தான் இருக்கும் லாபி. அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கோப்ரா பண்டில் இப்போ வந்தது பார்த்திங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லெஜெண்டரி பண்டிலும் வரப்போது. ஃப்ரீயாக ரிவார்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கோம். அதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஐ பட்டனில் மேலே தரம் வந்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு கேஓ அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 16ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கு 24ஆம் தேதி முடியுது ஓகேங்களா. 24ஆம் தேதி நம்மளுக்கு லாக் ரிவெண்ட் ஏதாவது பார்த்திங்கன்னா தருவாங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த சர்ஃப் போர்டு, அடுத்து பார்த்திங்கன்னா லூட் பாக்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா தராங்க. ஒரு ஃபீமேல் பண்டில் ஃப்ரீயாக தராங்க. ஒரு லெஜெண்டரி பண்டில் அதாட்டு பார்த்திங்கன்னா காசுப்படுங்கிற ஒரு ஈவெண்ட்லேயும் வரப்போகுது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா போன வீடியோவில் போட்டிருக்கோம். அதை பார்த்திங்கன்னா தெளிவாக பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த ஒரு வீடியோவில் அதில் உள்ள அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த இதில் பார்த்திங்கன்னா ஆர்டிக் ப்ளூ பண்டில் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தருவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் தான். ஏமாத்ததுக்கெலாம் இல்லை ஓகேங்களா. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பங்களாதேஷுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் வந்து வரப்போகுது நண்பா. அதாட்டு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே ஏதோ ஒன்று சொன்னாங்க, எனக்கு வந்து அது தெரில. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஆர்டிக் ப்ளூவோட அந்த ஒரு ரெட் கலர் பண்டில் நல்லா ஊற்று பாருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக் ப்ளூ பண்டில் கிடையாது ஓகேங்களா. அந்த ஆர்டிக் ப்ளூ பண்டில்லே பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலரில் அந்த இன்குபேட்டரில் வந்து ஒரு பண்டில் இருக்கும். அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிற எந்த நேரத்தில் இந்த பண்டலை கொடுக்க அப்படின்னு சொன்னாங்களோ அன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருக்குது. அதாட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மழை தான். வேற லெவலில் பார்த்திங்கன்னா மழை வெளுத்து வாங்கிட்டு ஏன்டா அப்படி பண்ணுதுங்க கொடுக்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி சொல்ல வேண்டாம்டா ஏன்டா அப்படி பண்ணுதுங்க. ஆனால் இந்த ஒரு இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீ தான் ஓகேங்களா. கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான். என்ன ப்ரோ புழுதியா ப்ரோ பங்களாதேஷ் வேறு நம்ம வேறு அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக கிடையாது. பங்களாதேஷ் இந்தியா எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சர்வர் தான். அந்த பங்களாதேஷ் ஆன்சர்லாம் போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோம் ஓகேங்களா. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பங்களாதேஷுக்குள்ளது பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் கன்ஃபார்மாக கொடுப்பாங்க. அண்ட் நம்மளுக்குள்ளது பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக பங்களாதேஷுக்கும் கொடுப்பாங்க. நம்மளுக்கு ஏதாட்டும் ஒரு ஈவெண்ட் வந்ததுன்னா அது பங்களாதேஷுக்கும் வரும். பங்களாதேஷுக்கு ஏதாட்டும் ஒரு ஈவெண்ட் வந்ததுன்னா அது நம்மளுக்கும் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டும் பார்த்திங்கன்னா வேறு வேறு சர்வர் கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பாகிஸ்தான், அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம, அடுத்து ஸ்ரீலங்கா எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒன்றா தான் இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் தனித்தனி சர்வர் வந்துட்டு அதனால் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு போயிட்டாங்க. பங்களாதேஷ் மட்டும் நம்ம கூட ஒட்டிக்கிட்டு இருக்கா ஐயப்போம். அதுவும் இப்போ போல் பிரிஞ்சு போகணும்னு தெரில. ஏன்னா அதெல்லாம் விட்டுரலாம் ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து இது ஃப்ரீயாக தர போகிறாங்க அவ்வளோதான் ஓகேங்களா. அடுத்து என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாட்டு பார்த்திங்கன்னா OB27 அந்த ஒரு அப்டேட்டில் பார்த்திங்கன்னா எல்லா அப்டேட்டுமே பார்த்திங்கன்னா நம்ம டாப் டு பாட்டம் எல்லாம் பார்த்திங்கன்னா 5 வீடியோ போட்டிருக்கோம். அதை வந்து பார்த்துட்டு வாங்க. நான் திரும்பி திரும்பி சொல்கிறோம்னா அதில் ஏதோ ஒன்று இருக்குதுன்னா ஏம்னா அதில் எல்லா அப்டேட்டுமே இருக்குது. இந்த ஒரு வீடியோவில் எல்லாமே பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது ஓகேங்களா. நான் வந்து சின்ன சின்ன அப்டேட் மட்டும் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 இது வந்து பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக் கிரனேடு உள்ளே கொண்டு வர போகிறாங்க. அதாட்டு பார்த்திங்கன்னா கிளாஸ் ஸ்குவாடில் இருந்து கிளாசிக்குள்ளேயும் வரப்போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க.
ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப தூரம் தூக்கி எறியலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மோக் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்துடும். இந்த ரெண்டு அப்டேட் பார்த்திங்கன்னா ஸ்மோக் கிரனேடில் பண்ணுறாங்க. அண்ட் ஃப்ளாஷ்பேங்கில் என்ன ப்ரோ பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எஃபெக்டை பாரு நண்பா, அதில் பார்த்திங்கன்னா ஒரு சூரியன் மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அந்த ஒரு சூரியன் மாதிரி பார்த்திங்கன்னா எஃபெக்ட் வரும். அண்ட் இதோட அந்த ஒரு பீரியட் பார்த்திங்கன்னா குறையும் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. அண்ட் இதை பார்த்திங்கன்னா நம்ம குக் பண்ணியும் போடலாம். அதில் பார்த்திங்கன்னா கிரனேட் எப்படி நம்ம குக் பண்ணி போடுவோமோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமுக்குள்ளே பார்த்திங்கன்னா போய் வெடிக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ்பேங்கையும் நம்ம இனிமேல் பார்த்திங்கன்னா குக் பண்ணி போடலாம் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க ஓகேங்களா. இதான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு அது என்னது ஃப்ளாஷ்பேங் அண்ட் ஸ்மோக்கர் நேரோட ஒரு அப்டேட்டு. கிளாசிக்கலாம் கொண்டு வந்தால் மரணமாக இருக்கும். டப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு க்ளோவலுக்கு அவன் க்ளோவலுக்கு முன்னாடி போய் நின்று அவனே பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கலாம், மரணமாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்னடா கூட்ட போகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு லூடோட் அண்ட் பார்த்திங்கன்னா கேரக்டர் பேஜ் வந்து அதில் ஒரு சின்ன அப்டேட் இருக்குது, அதெல்லாம் நம்ம விட்டுட்டோம். அதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம கன் சேஞ்ச் வந்து பார்த்துடலாம். கன் சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாலே நாள் கண்ணுக்கு தான் பார்த்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 கன்னுக்கு பவர் குறைக்காங்க. அண்ட் 9 கன்னுக்கு பார்த்திங்கன்னா பவர் கொடுத்தாங்க. கன்னுனா கன்று மட்டும் இல்லை, அந்த ஒரு நைஃப் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மோக் கிரனேடு அந்த ஒரு ஃப்ளாஷ்பேங் எல்லாமே சேர்த்து தான். என்ன பவர் ப்ரோ குறைக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தனி வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்திங்கன்னா பார்த்துட்டு வந்துருங்க. எம்ஏ2பி அண்ட் வெக்டார் அண்ட் பார்த்திங்கன்னா ஃபேமஸ் எக்ஸ் அந்த கண்ணுக்கு பார்த்திங்கன்னா பவர் குறைக்காங்க. அண்ட் யூஎம்பி ஃபேமஸ் மேக்ஸன் M14 அடுத்து பார்த்திங்கன்னா M60 அடுத்து அந்த 100 புல்லட் கன்னு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கத்தி ஸ்மோக் கிரனேடு அண்ட் பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ்பேங் இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா டோட்டலாக 9 கன்னுக்கு பார்த்திங்கன்னா பவர் கூட்டுதாங்க ஓகேங்களா. ஃபேமஸ் எக்ஸ் அண்ட் ஃபேமஸ் பார்த்திங்கன்னா மாறி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபேமஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அட்டாச்மெண்ட்டோட போட்டால் 3வது புல்லட்டுக்கு அதிக டேமேஜ் கொடுக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தப்பாக தான் இருக்குது. அண்ட் லூடோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துடலாம். லூடோட்ஸில் என்ன ப்ரோ மாற்றிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த பவுண்டரி டோக்கன் எல்லாமே வைப்போம் தெரியுமா, அதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கேரக்டர் ஸ்கில் வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பரான அப்டேட். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ ஒரு குரூப்பில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஃப்ரெண்டு கூட பார்த்திங்கன்னா குரூப்பில் இருக்கோம், ஒரு ஸ்குவாடாக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேட்ச் மேக்கிங் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அது என்ன ஸ்கில்லெல்லாம் மாற்றினோம்னா வராது. இன்னும் பார்த்திங்கன்னா அது மாற்றினாலும் பார்த்திங்கன்னா வரும். அதுதான் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு அப்டேட்டு. அண்ட் கேரக்டர் பேஜையும் பார்த்திங்கன்னா மாற்றி வச்சுருக்காங்க. என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொரு கேரக்டரையும் சேஞ்ச் கொடுத்து ஒவ்வொரு கேரக்டர் மாற்ற வேண்டாம். சும்மா பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு கேரக்டரை தொட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா எக்யூப் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து நம்ம அந்த கேரக்டரை எக்யூப் பண்ணிக்கலாம். அங்கேயும் பார்த்திங்கன்னா ஸ்கில் ஸ்லாட்லாம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த அப்டேட் பார்த்திங்கன்னா போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா லெவலப் பண்ணதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோல்டு தேவை இல்லை நண்பா. நம்ம வந்து அந்த ஃப்ராக்மெண்ட் மட்டும் இருந்தால் போதும். அண்ட் அந்த லெவலப் கார்டு அதெல்லாம் இருந்தாலே போதும். நம்ம பார்த்திங்கன்னா கோல்டு வந்து பார்த்திங்கன்னா லெவலப் பண்ணதுக்கு வேண்டாம் ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் தான். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ லுக் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரில் இருந்தால் பார்த்திங்கன்னா காமிக்காது, இனி பார்த்திங்கன்னா காரில் இருந்தாலும் காமிக்கும். அதில் பார்த்திங்கன்னா நம்ம காரில் ஓட்டிகிட்டு போனோம்னா முன்னாடி மட்டும் தான் பார்க்க முடியும், பின்னாடிலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் பின்னாடி பார்க்கணும்னா நம்ம வந்து பின்னாடி தான் திருப்பணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீ லுக்கை யூஸ் பண்ணி காருக்கு பின்னாடி வரதையும் பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். ஒரு நல்ல அப்டேட் தான்ப்பா எனக்கு தெரிஞ்சு. பின்னாடியே இன்னொரு காரில் வந்து ஏற்றி சோழி முடிச்சுட்டு போயிடுவாங்க, டப்புன்னு இறங்குவாங்க, காரை கொளுத்துவாங்க, அடித்து சோழி முடிச்சுட்டு போயிடுவாங்க ஓகேங்களா. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நடக்காது. அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கைஸ் அடுத்து வர போகிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மே மாதம் ஜூன் மாதம் 2 எலைட்டோட பேஜஸ் வந்து பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்க போகுது. அண்ட் ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஜோக்கரோட எலைட்டு, ரெண்டாவது ஒன்று பார்த்திங்கன்னா சிண்டரில் எலைட்டு பார்த்திங்கன்னா பேர் வச்சிருக்காங்க. அது ரெண்டும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சும்மா ஒரு ஃபோட்டோவை தான் பார்த்துருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா அது ஒரு வீடியோ போடு ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீடியோ போட்டால் பார்ப்பீங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், போட்டுடலாம் ஓகேங்களா. வீடியோ கிளிப்பு கிடச்சோடனே உடனே வந்து போட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ தான் லீக் ஆயிருக்கு. அண்ட் வீடியோ கிளிப்பு கிடச்ச உடனே பார்த்திங்கன்னா அது ஒரு வீடியோ போட்டுடலாம் ஓகேங்களா. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா டெலிகிராம் குரூப் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு நண்பா. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக போட்ட கம்யூனிட்டி டேப்பில் இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஒரு இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், இல்லைனா ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணி வைக்கேன், இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் பாதிலே தொட்டு வந்து பார்த்துக்கோங்க. அதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸி. அண்ட் அந்த ஒரு டெலிகிராம் குரூப்பில் பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா என்னை வந்து காண்டக்ட் பண்ணலாம். அண்ட் நம்ம அப்டேட்ஸ் ஏதாட்டு இருந்தால் சொல்லுங்கள் ஓகேங்களா. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதில் சின்ன சின்ன பக் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் யாருமே பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ண முடியல. நான் வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டும் தான் கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிடலாம் நண்பா. அதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு சொல்லியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். ஒரு அப்டேட்டில் கேரக்டர் சேஞ்செலாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு போயிருந்தோம் ஓகேங்களா. அந்த மேக்ஸிமம் கேரக்டருக்கு என்னடா மாற்றுதாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக நம்ம மெட்கிட்டு போட்டால் ஒரு 4 செகண்ட் ஆகும், இது இனிமேல் அப்டேட்டுக்கு அப்புறம் மெட்கிட்டு போட்டால் ஒரு 2 செகண்ட் ஆகும். அண்ட் மிஸா கேரக்டருக்கு பார்த்திங்கன்னா வண்டி ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 15% 40% மாற்றாங்க, வேறு லெவலில் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக போகும். ஒலிவியா கேரக்டருக்கு என்ன ப்ரோ பவர் சேஞ்சுன்னு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு ஃப்ரெண்டை ரிவே பண்ணோம்னா 70 ஹெல்த் அவனுக்கு இருக்கும், இனிமேல் ரிவே பண்ணோம்னா ஒரு 90 ஹெல்த் இருக்கும். அண்ட் A124க்கு பார்த்திங்கன்னா
அந்த ஒரு இபி ஹெச்பியாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கூல்டவுன் ஸ்பீடு ஒன்று இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்பீட் பண்ணி விட்டாங்க, ஒரு 5 செகண்ட் தான். திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கூல்டவுன் ஆயிரும், நீங்கள் வந்து வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இது பண்ணலாம். அண்ட் அந்த ஒரு ஊக்காங்க பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு, அண்ட் ரஃபேலுக்கும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. அண்ட் ஹையாட்டோக்கும் கெல்லிக்கும் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு அவேக்கனிங் ஆகிற ஒரு ஸ்கில்லையும் அடுத்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்கில்லையும் பார்த்திங்கன்னா சேர்த்தே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் நண்பா, அது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு அப்டேட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். இன்னும் பார்த்திங்கன்னா சில வீடியோவில் சாரி சில அப்டேட் இருக்குது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ் பாய். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.